வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சாஃப்டான சம ஸ்பாஞ்சியான அருமையான தோசா வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன் தோசா. இந்த பன் தோசாவுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும், என்னென்ன ப்ரப்போர்ஷன் வேணுங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த டேஸ்டியான ஸ்பாஞ்சியான பன் தோசைக்கு அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்னலாம் நான் ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது இட்லி அரிசி, நம்ம நார்மலாக இட்லிக்கு வைப்போம் இல்லையா, அந்த இட்லி அரிசி 100 கிராம், மாவுக்குன்னு இருக்கக்கூடிய பச்சரிசி 300 கிராம். ஸோ 3 பங்கு மாவு பச்சரிசி, 1 பங்கு இட்லி அரிசி. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு வெள்ளை உளுந்து, அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா களைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இது ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கிரைண்டரில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிரைண்டரில் அரைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது கூட சேர்த்து, இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு லேஸ் அவல், தட்டை அவல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அது ஊறிடும். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, 1 மூடி அளவுக்கு தேங்காய். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் போட்டுக்கலாம். ஸோ நான் கிரைண்டரில் போடும்பொழுது உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி வெட் கிரைண்டர் இருக்குது, அதில் நான் ஊற வச்சுருந்த பச்சரிசி, இட்லி அரிசி, வெந்தயம், உளுந்து, அது எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவல் அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காய் வந்து 1 மூடி அளவுக்கு துருவி ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து துருவினது தான், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காவினுடைய தோல் கலர் வந்து வராமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம துருவியே சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காவுடைய 1 மூடி, இதுதான் அளவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் எவ்வளவு வேணாலும் இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து துருவின மூடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, எனக்கு கரெக்டான ஒரு அளவு சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் துருவின தேங்காய் நல்லா அழுத்தமாக எடுத்தது 1/2 கப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அதை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு இடையில உப்பு சேர்த்தாச்சு. கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக இது வந்து அரைப்பட்டுருக்கு. இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா வந்து அரைப்பட்டாச்சு. தேங்காய் தான் உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் சட்னி மாதிரி இடையில கொஞ்சம் லைட்டாக அந்த தேங்காய் துருவல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ அப்படி இருந்தால் வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ மாவு வந்து கரைச்சாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து அந்த திக்னஸ் இருக்குது, கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நான் நல்லா வந்து ஒரு 8-10 மணி நேரம் வந்து இந்த மாவை அப்படியே புளிக்க வச்சுருவோம். மூடி வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, நான் ஈவினிங் அரைச்சிட்டு அடுத்த நாள் காலம்பரம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மூடிட்டு நல்லா பொங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாவை அரைச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1-9 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா பொங்கியிருக்கு, அதாவது உங்களால் அதை உணர முடியும். இங்கேருந்து மாவு வந்து இவ்வளோ அளவுக்கு அழகாக பொங்கியிருக்கு. இந்த அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆகிருந்தது அப்படின்னாலே போகிறோம், கரெக்டாக 9 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அப்போ அதை நல்லா கலக்கி விட்டுட்டு தோசைக்கல்லை சூடுபடுத்திடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தோசைகளாக வாக்கலாம். கல் நல்லா சுட்டுருச்சு, இப்போ நம்ம வந்து மாவு விட்டுடலாம். ஸோ 1 கரண்டி மாவு, நீங்கள் தோசை இழுத்து விடாதீங்க, இன்னும் 1 கரண்டி மாவு. நீங்கள் எவ்வளவு குண்டாக ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அப்படியே ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். ஸோ இழுத்தே விட வேண்டாம், 1/2 கரண்டி. இப்போ இதை என்ன பண்ணிடலாம், லைட்டாக இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம், நிறையா இல்லை. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் விடுறேன். கொஞ்சமாக விட்டுட்டு நல்ல குழைவாக இருக்கக்கூடிய ஒரு மூடியால், இந்த மாதிரி ஒரு குழைவாக இருக்கக்கூடிய மூடியால் மூடி வச்சுருவோம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மிலேயே 1.5 to 2 நிமிஷம் வரைக்கும் இருந்தது அப்படின்னா அழகாக அது வெந்துடும். ஸோ அப்போ பார்ப்போம் நம்ம. தோசையை விட்டு மூடி வச்சு சிம்மிலேயே 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அப்படியே ஓட்ட ஓட்டையாக வந்து ஓரங்கள்லாம் நிறம் வந்து மாறிடுச்சு, நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து அது வேகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அப்படியே எடுத்து பாருங்கள், எடுக்கிறதுக்கு வரும், எடுத்து அப்படியே திருப்பி போட்டுடலாம்.
ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது செம பஃபியாக சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம மூட வேண்டியதில்லை, இதை வந்து அப்படியே வச்சிடலாம், எண்ணெயும் விட வேண்டியதில்லை, அது அப்படியே வெந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து திருப்பி போட்டு பார்ப்போம். மாவு வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆக நல்லா வெந்தாச்சு, கலரும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். மாவு வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆக விட்டீங்க அப்படின்னாலே தானாகவே நல்லா குண்டு குண்டுன்னு வந்துடும். நம்ம சோடா உப்பெல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்களும் இதே மாதிரி பன் தோசைக்கு நான் சொன்ன அளவுகளில் போட்டு மாவு அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்து தோசை பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.